சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் தமிழில் இருக்கக்கூடிய இலக்கிய பத்திரிகை எதுவும் இல்லை 1932. ஸோ ஒரு இலக்கிய பத்திரிகை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேனா பிரசாந்தி வந்து வேண்டுகோள் இருக்கிறார். அந்த மீட்டிங்கில் யாராக இருந்தாலும் எங்கள் தாத்தா வந்தார் அந்த மீட்டிங்கில், ஏஎன் சார், அதுக்கப்புறம் வந்து மூவேஷா, அதுக்கப்புறம் மூவா, அப்புறம் வந்து ஒய்யாப்பி பிள்ளை, இவங்க எல்லாருமே அதில் கொடி பேசுகிறாங்க அந்த மீட்டிங்கில். அப்போது எங்கள் லா ஜெர்னல், மெட்ராஸ் லா ஜெர்னல்னு ஒன்று ஆமாம் பேசுவாங்க, அதில் வந்து நாராயணசாமி எழுந்திருந்து எங்கள்கிட்ட அச்சுக்கூடாது, அது யாராவது நல்ல ஆசிரியர்கள் கிடச்சிதுன்னா நானே ஒரு தமிழ் பத்திரிகை கொண்டு வரேன், நீங்கள் பேரை சொல்லுங்கள். இப்போ ஊவேசா சொல்லியிருக்காரு கலைமுறை பேர்லேயே பத்திரிகை ஆரம்பிக்கலாம். அப்போ ஊவேசாவே முதல் ஆசிரியராக்கி ஊவேசாவுக்கு கீழே வந்து ஒரு 5 பேர் வந்து ஆசிரியர் போர்டு எடுத்துகிட்டு வராங்க. அது பேனாப்புசாமி வந்து அறிவியல் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்க்குறாரு. ராமச்சந்திர ஏர்னோத்தர் இருந்தார், அவர் இலக்கியம் சம்மந்தமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து வையாபுரி பிள்ளை வந்து மற்ற சமாதாரங்கள்லாம், நீலகண்ட சாஸ்திரி வந்து சரித்திர சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க. அதுவும் 1936 முடி அந்த போர்டு மூலமாக தான் அது முதலாசிரியர் உபேசா. 1936 வந்து கேவாஜா முழு பொறுப்பு, ஒரு ஃபுல் டைம் எடிட்டர் வேணும்னு கேட்ட உடனே உபேசா சொன்னால் கேவாஜாவே வச்சுங்க. 36 88 முடிய கேவாஜா தான் அதனுடைய ஆசிரியர் பொறுப்பு. ஸோ நீங்கள் வந்து 95 முடிஞ்சு 96 ஆரம்ப வருஷம் வருஷம் உங்களுடைய இது வந்து அதுக்கு முன்னாடி தினமணி. ஆ, தினமணி. தினமணி நான் சுகமுகள் அவல, நான் தான் ஃபவுண்டர் எடிட்டர் சுகமுகள் அவலும். அம்மன் தரிசனத்துக்கு நான் தான் ஃபவுண்டர் எடிட்டர். அம்மன் தரிசனத்துக்கு டியூப்லைட்லேருந்து வீட்டில் எல்லாம் பார்த்து எடிட்டர். சுகமுகளாக வந்து அவங்க ஸ்ரீராம் குரூப்லேருந்து பண்ணுன்னு சொன்னாங்க. இப்போ பாப்புலரான ஒருத்தர் இருந்தால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அன்றாருன்னு போய் நானும் லட்சுமி ஸ்ரீனிவாசன் தான் போய் இன்வைட் பண்ணோம் சுகமுகள் ஆசிரியா வரத்துக்கு. அப்புறம் அதில் கொஞ்ச நாள் இருந்தால் இருந்துட்டு அதுக்கப்புறம் அம்மன் தரிசனத்தில் கூப்பிட்டாங்க. அம்மாந்திரத்தில் முடிஞ்ச உடனே அம்மா இவங்க கலைமுறையில் ஒரு ஃபுல் டைம் எடிட்டர் ஒருத்தர் சரியான ஒரு ஆள் வந்து சொல்லி நீங்கள் இன்வைட் பண்ணாங்க. சரி, அப்புறம் என்னுடைய நண்பர்களில் ராமமூர்த்தி சார், அவர் வேலைக்கும் வேலைக்கே போகல சார். ஆரம்ப பிகினிங்ல இருந்து நீ தேதிய பத்திரிகா விஷயம் தவிர வேறு எதுவும் எங்கேயுமே போகல, மனுவும் எழுதி போடல. தினமணி ஸ்டைல். அதுக்கப்புறம் அது அப்புறம் இன்னொன்று பெரிய இடம்னா நான் இது கூட எந்த பத்திரிகா விஷயம் வேலை கேட்டு நான் போவேன். அது எனக்கு ஏதோ ஒன்று இயற்கையாக அமைஞ்சது, எல்லாருக்கும் அப்படி அமையமாங்கிறது தெரியாது. எனக்கு ஏஎன்எஸ்ங்கிற ஒரு பெரிய பேக்ரவுண்டு பின்னாடி இருந்ததுனால ஒரு வசதியாக நீங்கள் படிச்சது இல்லை சார். ஆழம் திருநெல்வேலியில் ஆழ பரமகல்யாணி. இந்த 1000 இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்ட போது அதுக்கு என்னென்ன சவால் இருந்தது, அதில் என்னென்னலாம் சிறப்பாக கஷ்டமாக இருந்தது சார்? ஏன்னா தீபாவளி வளர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி சார். ஏன்னா அது என் இஷ்டத்துக்கு நான் யார்கிட்ட வாங்க போகிறேன், என்ன ஃபியூச்சர் போட போகிறேன் நான் டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் பழசுலேருந்து எடுத்து நான் ஏற்கனவே 100 முயற்சி பண்ணேன். நான் கலைமொழி ஆசிரியராக வந்த உடனே கலைஞன் பதிப்பகம் நந்தா வந்து அப்போ மாசிராமணி சார் இருந்தார், அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு கலைமொழி தொகுப்பு வந்து ஒரு 1800 பக்கத்துக்கு பண்ணலாம், பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. எங்கள் நிறுவனத்துலேயும் சரின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து தொகுத்தேன். அதை பார்க்கும்போது முதல்லேருந்து கம்ப்ளீட்டாக எல்லா இஷ்யூஸையும் பார்த்து கம்ப்ளீட்டாக பார்த்தா அது ஒவ்வொன்றும் எல்லாமே ரொம்ப அந்த காலகட்டத்தில் 4 தமிழ் சங்கத்தில் யார் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேரும் கலைமொழிகளுடைய ரைட்டர்ஸ். ரைட்டர்ஸு நான் பிச்சைமூர்த்தி அவர் தான் தமிழ் சிறுகதையினுடைய தந்தை. அவர் வந்து அவருடைய முதல் சிறுகதை பிரசுரமானது கலைமொழி. அதுமாதிரி எல்லாமே தேவி பாலாவனுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ரைட்டர் தேவி பாலாவனுடைய முதல் சிறுகதை பிரசுரமானது கலைமொழி. இந்திரா சௌந்தரராஜனுடைய முதல் சிறுகதை பிரசுரமானது கலைமொழி. ஞானவீடு விருது வாங்கின அகிலனோட சமாதானமாக வந்தது கலைமொழி. நிறைய எல்லாமே பெரிய பெரிய ஜம்ப் ஆண்டேன். எனக்கு அதுக்கும் ஒன்றும் சொல்ல போனால் நான் வந்து சாதாரணம், அவங்க எல்லாருமே பெரியாங்க. அதனால நான் கீவாஜா இருந்த இடத்துல நான் உட்கார முடியாதுங்கிறது தான் நான் வந்த உடனே என்ன பண்ணேன். பட் எங்கள் தாத்தாவை மட்டும் நான் சொன்னேன். ஏன்னா அவர் எந்த பத்திரிகை ஆஃபீஸுக்கும் போனதே இல்லை. அவருடைய வாழ்க்கையில் தினமணியை தவிர வேறு எந்த பத்திரிகை ஆஃபீஸுக்கும் போனதில்லை. பத்திரிகை ஆஃபீஸுக்கும் போனது ரெண்டு இடத்துக்கு தான். ஒன்று குமுதம் பத்திரிகை ஆஃபீஸுக்கு. அது எதுக்காண்டேன்னு கேட்டிங்கன்னா, நான் அம்மன் தரிசனத்தில் ஆசிரியராக இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் வந்து 1990 திடீர்னு காலம்புற ஒரு கார் வந்து நின்றுது எங்கள் ஆஃபீஸ் வாசல். பால்வி சார் வந்து ஓட்டி விடுவில் வந்தார். வந்து ஆசிரியர் வரா இருந்தார் பால்வி. எனக்கு ஆசிரியர்னு உடனே எனக்கு தாத்தா அப்போ தான் நான் காலம்புரை பார்த்து வந்திருக்கேன். ஏன்னா அவர் எடிட்டோரியல் சொல்கிறத டிக்டேஷன் நான் தான் எழுதுவேன். நான் அவரை முழித்தேன், இல்லை எங்கள் ஆசிரியர் வரா இருந்தார். எனக்கு தூக்கி வாரி போட்டு, ஏன்னா புது ஆசிரியர் என்ன தேடி வராருன்னா, நான் சின்ன பையன்ல ரொம்ப சின்ன பையனே இல்லை. அப்போ நம்ம தேடி அவர் எதுக்காண்டி வரா நினச்சி வாசலுக்கு போனால் சார் வந்துட்டார். உங்களுக்கு கேட்டு இறங்கி உள்ளூரில் வந்தார். வந்தவர் வந்து இது மாதிரி நான் பாலிவுட்டு பேசிகிட்டு இருந்தேன், இது மாதிரி ஏஎன்எஸ் பிடிக்கணுமானா, உங்களை பிடிச்சா தான் ஏஎன்எஸ் பிடிக்க முடியுமா, இது மாதிரி அரசு கேள்விப்பது வந்து நான் பண்ணேன் தான் தொகுத்து ஒரு புத்தகமாக கொடுக்குறேன். அது அகிலனுடைய சன் கண்ணன் வந்து அதை வெளியிடுறாரு. ஸோ அதுக்கு வந்து ஒரு முன்னுரை வேணும், அது ஏஎன்எஸ்ட்டு முன்னுரை வாங்கணும்.
அப்போ உங்களுக்கு பிடிச்சா முன்னரை கடைசிருந்தாங்க நாங்கள் உடனே ஏஎன்எஸ் வீட்டுக்கு போன வாங்கி கொடுத்தாரு. அப்போ தான் எனக்கு எஸ்ஏபியும் அறிமுகம் வாங்கிட்டேன். சரி சொல்லுவேன் எஸ்ஏபி சார் கூட்டிகிட்டு எனக்கு உடனே கை காலம் ஓடலை. ஏன்னா அவர் நம்ம பெரிய ஆசிரியர் நம்ம சாதாரண அவர் கூட்டிட்டு நேரம் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனால் அப்புறம் ஏஎன்எஸ்ஸும் அவரும் அவருக்கு முன்னுரைக்கெல்லாம் அவர் கொடுத்தாரு. அப்படி தான் அப்போ அவர் வந்து எஸ்ஐபி என்ன கேட்டார், நான் நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் கூதத்தில் வந்து ஒரு லைப்ரரி வைக்கலாம்னு நினச்சிருக்கேன், நீங்கள் வந்து ஒரு பெரிய கிராமமாக நீங்கள் வந்து அந்த லைப்ரரி வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். இவர் வந்து இருக்கிறதே ரொம்ப சின்ன எடிட்டராக எனக்கு இவர் தோன்றது. ஏன்னா இந்த வயசில் யாரும் எடிட்டராக வந்துருப்பாங்களான்னு தெரியல, ஆன்மீக கொடுத்துருங்க. அதில் இவர் வந்து குத்து உள்ள கேட்டுட்டோம், நீங்கள் வந்து அந்த லைப்ரரியை வந்து தரத்தை வச்சு வைக்கிறது எங்களுக்கு எஸ்ஐபி கேட்டார். ஸோ அதுக்காக கூதம் ஆஃபீஸுக்கு போனார் எஸ்ஐபி. அது அப்போ கூட ஒரு கண்டிஷன் பட்டார், நான் என்ன பேசுகிறேனோ பேசுகிறத உங்கள் பத்திரிகையில் வந்து போடக்கூடாது, நீங்கள் போட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான், ஆனால் வந்து நான் பேசுகிறேன், நீங்கள் ஏதாவது சொன்னால் நான் பேசுகிறேன், ஆனால் கூதத்தில் எதுவும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷன் பேரில் தான் அங்கே போனார். அவங்களுக்கு ஒன்றும் பப்ளிசிட்டி வேணும், அவர் எதுவுமே அவர் ஃபோட்டோ கூட போட்டுக்க மாட்டார் எங்களுக்கு, அதனால எதுவும் வேண்டாம்ட்டார். ஸோ அங்கே போய் ரெண்டு பேரும் போயிட்டு வந்தோம், அதனால கூதத்துக்கு போனார். நான் கலைமொழி ஆசிரியர் பொறுப்பு எடுத்துக்கும்பொழுது துணித்தாரில் அவர்கிட்ட போய் சொன்னேன், நீங்கள் வந்து சீட்டில் உட்கார வச்சிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், நிர்வாகத்திலேயே நான் பேசிட்டேன் அவங்களும் சரியாக. ஸோ எனக்காக கலைமொழி ஆஃபீஸர் வந்தார் வந்து நான் அந்த அப்போ என்ன நடந்ததுன்னா நான் வந்து என்ன பண்ண கிவாஜா உட்காந்து நாற்காலியில் உட்காந்து நமக்கு அறிகதை கிடையாது இருந்தாங்க, அந்த நாற்காலி தனியாக எடுத்து கிவாஜா படத்தை அது மேலே வச்சு அதுக்கு ஒரு பூவை போட்டு இன்றைக்கி அதான் பண்ணிட்டுருக்கேன். அந்த நாற்காலியில் நான் உட்காந்து தனியாக ஒரு சேர்ந்தால் அது இவ்வளவு பெரிய ஒரு ஜாம்புவான நம்ம சாதாரணமான அது மாதிரி. நிர்வாகம்னா இப்போ அது நிர்வாகம் வந்து முதல் நாராயணசாமி இருந்தார், அதுக்கு அடுத்தாப்புல ராமரத்னம் அவருடைய சன்னு, இப்போ மூணாவது வந்து நாராயணசாமி அவருடைய முதல் நாராயணசாமியினுடைய பேர் அவர் பார்த்தார். அதை பொறுத்தவரை மூணாவது தலைமுறை எடிட்டோரியில் பார்த்தாலுமே கிட்டத்தட்ட மூணாவது தலைமுறைன்னு எனக்கு சொல்லலாம். ஆனால் எனக்கு நடுவில் ஒருத்தர் இருந்தார் ரமணின்னு ஒருத்தர், நான் ஃபுல் டைம் எடிட்டர்ஷிப் அவங்களுக்கு கொடுக்கல, பட் தான் அவர் இருந்தார். நான் நாலாவது தலைமுறை தான் என்ன சொல்லும்போது சொல்லுவேன், முதல்ல ஒன்று தான் கேவாஜா அப்புறம் ரமணி சார் 52 ஆண்டு அவர் தாத்தா வந்து 1934 திரமணி ஆரம்பித்தாங்க 1934 இது வந்து 1932 கலைமுறை, அது வந்து 1934 தாத்தா இருக்காருங்க. 34 88 முடியும், அவர் ரிட்டையர் ஆகும்போது 88 மே மாதம் 1st வெளியில் வந்தார். ஆனால் இறக்குற முடிய அவர் ரெண்டு பேருக்கும் அட்வைஸராக இருந்தார், மனோஜுக்கும் சரி இவங்களுக்கும் சரி. 2002 முடிய ரெண்டு பேருக்குமே அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு தமிழ் அந்த கலாச்சாரம் அதெல்லாம் பிரதிபலி வச்சு இப்போ இந்த ஒரு 40-50 இயர்ஸ் ஜேர்னியை தாண்டியாச்சு. பொலிட்டிக்கல் மார்க்கல் இருக்கிற மாதிரி எல்லா விஷயமும் நல்லா சாத்து பேசிட்டு இருந்தேன் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி. அதை வந்து முதல்ல தமிழ் சொல்லி கொடுக்கணும் சார், ஒரு பசங்களுக்கு நான் கலாம் சாரை பார்க்குறதுக்கு போனேன், கலாம் சாருக்கு வந்து என் மேலே ஒரு பெரிய அஃபெக்ஷன் என்னன்னா ஏன் சொல்லி கிரான்சங்கிறது தான் ஏன்னா வீடு வீடாக போய் அவர் அந்த இதில் எழுதியிருக்கார், அவருடைய அக்னிச்சரங்கள்லேயே எழுதியிருக்காரு, தினமணி பேப்பரை போட்டு அதில் கிடைக்கக்கூடிய கமிஷனை வச்சு தான் 4th வாரத்துக்கு ஃபீஸை கட்டினதுனால இவர் பேரில் ஒரு பெரிய மேடம் விண்வெளிக்கு அப்பான்ற ஒரு தொடர் ஒன்று எழுதினார். அப்போலோ நம்மள்கிட்ட வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் பற்றி நமக்கு தெரியாத ஒரு காலகட்டம், கால்குலேட்டர் பற்றி தெரியாத ஒரு காலகட்டத்தில் அதெல்லாத்தையும் பற்றி ஒரு எழுதுதான் அவருக்கு ஒரு பெரிய இவரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. ஸோ அதனால் எங்கிட்ட அடிக்கடி ஏதாவது இலக்கியத்தில் அதை கொடு அதை கொடுத்து ஏதாவது கேட்பாரு நான் இங்கே வந்து அனுப்பிச்சிப்பேன். அவருடைய பிஏ ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர். ஸோ அதெல்லாம் அடிக்கடி சாரை பார்க்குறதுக்கு சார்ட்ட பேசுறதுக்கு உள்ள வாய்ப்புகள் உண்டு. ஒரு வாட்டி நான் என் ஒய்ஃபு பையன் மூணு பேரும் போயிருந்தோம், போகணுன்னே எனக்கு தெரியும் அவர் ஏதாவது செய்வாருன்ட்டு. கரெக்டாக என்ன பண்ணாருன்னா ஒரு சின்ன ஒரு பேப்பர் எடுத்து என் பையன் கையில் கொடுத்து படிக்க சொல்லார். உன் பையனுக்கு தமிழ் தெரிகிறதா நான் பார்க்கணுன்ட்டு நல்ல வேலை படிச்சிட்டான். ஏன்னா எங்கள் வீட்டில் அவனுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம், அவன் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாலும் வீட்டில் வந்து அது வந்து பேரண்ட்ஸாக அது வேணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வந்து விற்பனையாக வைக்கலன்னு சொல்கிறாங்க, அதுவும் சார்ட்டு பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன். போன வருஷம் 8 கோடி ரூபான்னு சொன்னாங்க நம்மளுடைய எக்ஸிபிஷனுடைய கலெக்ஷனை, இந்த வருஷம் 12 கோடி ரூபாங்கிறாங்க, அடுத்த வருஷம் போனால் அது 16 கோடி ஆகலாம். அதில் மேஜர் வந்து 60% வந்து தமிழ் புத்தகங்கள் எடுத்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ யார் வாங்குறாங்க, அப்போ இவ்வளோ வாங்குறாங்கன்னா வாசகருடைய தன்மை கூடியிருக்குங்கிறது தான் அது வந்து அர்த்தம், அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு இதில் வந்து ஒரு 10-15% ஜோசிய புஸ்தகங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாமே ஜோசிய புஸ்தகம் இல்லை, இந்த மொத்தமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் நிறைய பெருகி இருக்கு. முதல்ல இருந்து 210 ஸ்டால் இருந்தது, இப்போ 400 ஸ்டால் கிட்டே வந்துருச்சு. அந்த சிறுகதை மட்டும் தொகுப்பா போட்டு இந்த 1000 இது ஐடியா இருக்கா? பண்ணலாம், நீங்க சொல்ற மாதிரி செய்யலாம். ஏற்கனவே நாங்க ஹிமாஜா இருக்கிற காலகட்டத்துல வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு ஒண்ணு பண்ணினாங்க, அவங்க வெள்ளி விழா நல்லா இருக்கு சொன்ன மாதிரி. முதல் சிறுகதை இப்ப நீங்க 3 தலைமுறை ஆயிடுச்சு. ஆமா,
இப்ப நான் மூன்றாம் தலைமுறை என்னுடைய வயசுக்கு, பட் எனக்கு முதல் தலைமுறை பத்தி தெரியல. இப்ப வைரமுத்து சிறுகதைகள் எழுதுறாரு, ஜெயகாந்தன் நான் படிச்சிருக்கேன், படிச்சிருக்கேன், ஆனா வித்தியாசம் இருக்கு. அவங்களுடைய கதையை முதல் கதை வந்தது வந்து கலைமொழியில தான். முதல்ல வந்து நாங்க கலைமொழியில கொடுத்து கலைமொழியில கதை வந்துச்சுன்னா அடுத்த பத்திரிகைக்கு நாங்க அனுப்பும்போது கலைமொழி அப்படின்னு போட அவங்க போட்டுறாங்கன்னு சொல்லி எங்கிட்டே வந்து கண்ணன் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அதுல வந்து. அப்புறம் ஜெயந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருந்து மத்த அந்த மாதிரியான குருச்சோ ஆரம்பிச்சு எல்லாருமே பண்ணிடுது கலைமொழி தான். அப்போ வந்து கண்ணன் ஒரு பத்திரிகை வந்தது, குழந்தைகள் பத்திரிகை. அந்த குழந்தைகள் பத்திரிகையில் தான் சோவுடைய முதல் அவருடைய படைப்பு வந்தது வந்து கண்ணன்ல. அடுத்த என்ன பண்ண போறீங்க சார்? பத்திரிகை எப்படி மாறும், உங்களுடைய எப்படி இருக்க போகுது? இல்லை எங்களுக்கு என்ன ஒரு பெரிய சௌகரியம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது கலைமொழியை பொறுத்தவரையில் இந்த புலம்பெயர்ந்த தமிழ் இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் வந்து கலைமொழி படிக்கிறாங்க. ஏன்னா அவங்க இன்னமும் தமிழை வந்து விடலை. அதனால் இப்போது எங்களுக்குன்னு சொல்ல போனால் ஃப்ரான்ஸில், ஆஸ்திரேலியாவில், போன வருஷத்து முந்தின வருஷம் கனடாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் எங்கிட்ட பரிசை வாங்கினார். ராமரத்தன புறநாவல் போட்டியில் வந்து பரிசை வாங்கினார். அவங்களுக்கெல்லாம் அது மாதிரியான ஒரு எண்ணம் வந்து நிறைய இருக்குது. ஆனால் இங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தான் நாம் தான் நிறைய யோசிக்கணுமோ நான் நினைக்கிறேன். அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் அங்கே இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் முழுசுமே தமிழ் மாதம் அனௌன்ஸ் பண்ணி விழாக்கள் நடத்துகிறாங்க. அங்கே மலேசியாவில் வந்து இப்போ போன வாரம் முழுசுமே நம்ம ஹை கமிஷன் மூலமாக விழா நடத்தியிருக்காங்க, தமிழ் விழா. ரொம்ப நம்ம மாலன் சார் போயிருக்காரு, நம்ம சாக்கந்த சாமி போயிருக்காரு, அவங்க எல்லாம் போய் ஒரு ஒரு வாரத்துக்கு அங்கே விழா நடந்திருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே அதை பண்ணுறாங்க, ஸ்பான்சர் பண்ணி பண்ணுறாங்க. ஒருத்தர் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் புக்கு நான் வாங்கின உடனே அந்த புஸ்தகத்தை கண்டது அது அந்த ஸ்மெல் அதுவே எனக்கு வந்து தேவையாக இருக்குது சார். நான் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டால் ஒரு புத்தகத்தினுடைய ஸ்மெல் எனக்கு கிடைக்கல, எனக்கு அதுவே என்னை படிக்கணும்னு தோன்றதுக்கு அது சைக்கலாஜிக்கலாக நினைக்கிற ஒரு நினைப்பு படிச்சுட்டு படிக்கலாம், உட்காந்து படிக்கலாம். நம்ம என்ன ஏஎன்எஸ் சொன்னார் என்கிட்ட, நீ எந்த பத்திரிகையில் ஆசிரியராக இருக்கியோ அந்த பத்திரிகையில் படம் வரக்கூடாதுன்னு அதனால நான் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். அவர் இல்லாட்டாலுமே கூட நான் காப்பாற்றுறேன். அப்புறம் அந்த காலத்தில் பெரிய ஆர்டிஸ்ட் எம்எஸ் சுப்பலட்சுமியை பற்றி செம்பை வந்து கற்றுக்கிட்டார். இது மாதிரிலாம் இருக்குது, உள்ளுக்குள்ளே போய் தேடினோம்னா அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுறாங்க. நம்பூதிரி பாட்டு வந்து ஓணத்தை பற்றி கற்றுக்கிட்டாரு. நான் அதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு வெரைட்டியாக பண்ணணுமேங்கிறதால, ஆனால் நிறைய கதைகள் தான் படிப்பாங்கிறதுனால கதைகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். பட் இது மாதிரியான விஷயங்கள் ரேராக என்னெல்லாம் எனக்கு கிடைச்சதோ அதெல்லாத்தையும் எடுத்து. ராஜாஜி வந்து பொதுவாக ராஜாஜினா ராமாயணம் பாரதம் தான் சொல்லுவாருமாங்க, தொல்காப்பிய இது பற்றி எழுதுறாரு. அவரே ஒரு ஒரு ஆஃபீஸுக்கு வந்து கட்டுரை கொடுத்துட்டு போகிறோம். அது நோட் இருக்கு. ராஜாஜியே ஆஃபீஸுக்கு வந்து கட்டுரையை கையில் கொடுத்து கலைமொழியில் போட்டு நச்சு அதே எனக்கு எழுதியிருக்கேன். நோட்டில் எடிட்டோரியல் எழுதும் போது அதை சொல்லியிருக்காங்க.